ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மணப்பாடு பீச்சுக்கு லாஸ்ட் இயர் நாங்கள் போயிருந்தப்போ அங்கே நாங்கள் பார்த்த ஒரு எக்ஸைட்டடான விஷயத்தை பற்றி தான். இந்த மணப்பாடு வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் தான். தூத்துக்குடியிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இந்த சர்ச்சோட பீச்சுக்கு போயிருந்தப்போ தான் அந்த பீச்சில் ஒரு ஸ்டார் ஃபிஷ் பார்த்தேன். அது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தள்ளி போக போக நிறையா ஸ்டார் ஃபிஷஸ் கரையோரத்தில் இருந்தது. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பார்க்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் ஃபிஷ் பார்த்த உடனே வலையில் மாட்டியிருக்கோம், அதை எடுத்து போட்டிருப்பாங்கன்னு நினச்சோம். அப்புறம் போக போக கரையில் நிறைய ஸ்டார் ஃபிஷஸ் இருந்துச்சு, ஆனால் ஃபுல்லாகவே ரெட் கலரில் இருந்தது. ஒரே ஒரு ஸ்டார் ஃபிஷ் மட்டும் எல்லோ கலரில், ஆனால் அதோட உடம்புலலாம் அடிபட்டிருந்தது. அப்போ தான் கடல் பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணா கிட்டே கேட்டோம். அவங்க ஒரு சீசனுக்கு இந்த மாதிரி ஸ்டார் ஃபிஷஸ்லாம் நிறைய கரைக்கு வரும்னு சொன்னாங்க. அப்புறமா கொஞ்சம் தள்ளி போக போக ஃப்ளார் மாதிரி ஏதோ இருந்தது, அது வந்து சீ அர்ச்சின். சீ அர்ச்சின்னா கடல் முள்ளெலின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்தது எக்ஸாக்டாக சிஆர்ச்சின் கிடையாது, அதோட வேரியேஷன் தான். சிஆர்ச்சினோட அந்த டென்டக்கிள்ஸ் இருக்குள்ள முள் மாதிரி, அதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். நாங்கள் பார்த்ததில் அப்படி இல்லை. அந்த டென்டக்கிள்ஸை வந்து முந்தி காலத்தில் கடல் பக்கத்தில் இருக்கவங்க வந்து கடல் குச்சின்னு சொல்லி ஸ்லேட்டில் எழுத பயன்படுத்துவாங்க. சில சிஆர்ச்சின்ஸ் வந்து திமிங்கலத்தையே கொள்கிற அளவுக்கு பாய்சனஸ் தான். ஏன்னா திமிங்கலம் அதை முழுங்கிருச்சுன்னா அதோட முள்ளை வச்சு அதோட வயிற்றில் பாய்சனை ஸ்ப்ரெட் பண்ணும். அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே துப்பிடும், ஆனாலும் அந்த திமிங்கலம் இறந்து போயிடும். நாங்கள் பார்த்த அர்ச்சின் வந்து அதோட டென்டக்கிள்ஸ் அவ்வளோ ஹார்டாலாம் இல்லை, பட் அது அழகாகவே இருந்தது. ஒரு பூ சுருங்கி விரிஞ்சால் எப்படி இருக்கும் அதை மாதிரி இருந்தது. ஸ்டார் ஃபிஷ்ஷும் அர்ச்சினும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் போனது எக்ஸாக்டாக அக்டோபர் 17, 2022. இந்த அர்ச்சின்ஸோட கிளிப் எல்லாமே இங்கே ஆட் பண்ணிட்டே பாருங்கள். இந்த இயர் உங்களுக்கு போக சான்ஸ் கிடச்சா நீங்கள்